Future Vision Study Center, Salem. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில் என்ன டைட்டில் பார்க்க போறோம்னா சாளுக்கியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். தென்னிந்திய அரசுகளில் பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள் ஒரு டைட்டில் நம்ம டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த சாளுக்கியர்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வட இந்தியா தென்னிந்தியா, ஓகேங்களா, வட இந்திய பகுதியிலையும் படையெடுத்திருக்காங்க, தென்னிந்திய பகுதியிலையும் படையெடுத்திருக்காங்க. இவங்க வந்து ஆந்திரா கர்நாடகா இந்த பகுதியில் பீஜப்பூர் மாவட்டம் இந்த பகுதியில் ஆட்சி செய்தவர்கள் தான் யாருன்னா சாளுக்கியர்கள் சொல்லுவாங்க. இவங்க வந்து விந்திய மலை, நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா விந்திய மலை, சாத்புரா மலை இந்த பகுதி, இங்கே நர்மதை தபதி இந்த ஆறுகள், இந்த கர்நாடகா ஆந்திரா இந்த பகுதியில் இருந்தவங்க தான் யாருன்னா சாளுக்கியர்கள் சொல்லுவாங்க. சாளுக்கியர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் என்னென்ன சாளுக்கியர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முற்கால மேலை சாளுக்கியர்கள் ஆட்சி செய்திருக்காங்க. எந்த நூற்றாண்டுனா கிபி 6-8 நூற்றாண்டு. சில வரலாற்று குறிப்பில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா சாளுக்கியர்கள் 2-ஆம் நூற்றாண்டிலிருந்தே வந்து ஒரு சித்திரரசர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சிகளை மேம்படுத்தி ஆட்சி செய்த நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 6-8 நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செய்திருக்காங்க. எந்த பகுதி தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணாங்கன்னா வாதாபி, வாதாபின்னு சொல்லலாம் அல்லது பதாமி, ரெண்டு ஒன்று தான், ஓகேங்களா? அப்போ முற்கால மேலை சாளுக்கியர்கள் சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வாதாபி மேலை சாளுக்கியர்கள், வாதாபி சாளுக்கியர்கள். இவங்க ஆட்சி செய்த ஆண்டு 6-8 நூற்றாண்டு. அடுத்தது இவங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த முற்கால மேலை சாளுக்கியர்களை தோற்கடித்து இடையில யார் ஆட்சி செய்தாங்கன்னா ராட்டீரகூடர்கள், ராட்டீரகூடர் அல்லது ராஷ்டிரகூடர்கள் சொல்லலாம். ஒரு நிலப்பகுதியை ஆட்சி செய்வது தான் ராட்டீரம், அதனால அவங்கள ராஷ்டிரகூடர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க 8-10 நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி செய்தாங்க. இவர்களை மீண்டும் தோற்கடித்து யார் திரும்ப வரானா சாளுக்கியர்களை ஆட்சி துவக்கிறாங்க. அவங்க தான் யாருன்னா பிற்கால மேலை சாளுக்கியர்கள். அவங்க வந்து எந்த பகுதியை தலைநகரமாக வச்சு ஆட்சி பண்ணானா கல்யாணி. இவங்க ஆட்சி செய்த நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா கிபி 10-12 நூற்றாண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்தவங்க முற்கால மேலை சாளுக்கியர், அவர்களை தோற்கடித்து வந்தவங்க யாருன்னா ராட்டிரகூடர்கள், ஆட்டிரகூடர்களை தோற்கடித்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தவங்க யாருன்னா பிற்கால மேலை சாளுக்கியர்கள். அவங்க ஆட்சி காலம் 10-12 நூற்றாண்டு. இவங்க ஆட்சி செய்திருக்கிறப்பயே வெங்கி என்ற பகுதியில கீழை சாளுக்கியர்கள் ஆட்சி செஞ்சாங்க, ஓகேங்களா? கீழை சாளுக்கியர்கள் பார்த்தீங்கன்னா 7-12 நூற்றாண்டு. அப்ப சாளுக்கியர்கள் 3, முற்கால மேலை சாளுக்கியர் வாதாபி தலைநகரம், பிற்கால மேலை சாளுக்கியர் தலைநகரம் கல்யாணி, கீழே சாளுக்கியர்கள் வெங்கி தலைநகரமா ஆட்சி செஞ்சாங்க, ராட்டிரகூடர்கள் மால்கேட், அவங்க 2-3 பகுதி தலைநகரமா ஆட்சி பண்ணாங்க. ஆனா இவங்க துவக்கத்துல மால்கேட் என்ற நகரை தலைநகரமா வச்சு ராட்டிரகூடர்கள் வந்து ஆட்சி செய்தாங்க. இப்ப நம்ம யார ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போறோம்னா முற்கால மேலை சாளுக்கியர்கள் அல்லது வாதாபி சாளுக்கியர்கள், ஓகேங்களா? இவங்க பாத்தீங்கன்னா இந்த முற்கால மேலை சாளுக்கியர்களை தோற்றுவித்தவர், அதனோட ஃபவுண்டர் ஆரம்பித்தவர் யாருன்னா முதலாம் புலிகேசி. அவர் தான் வந்து முற்கால சாளுக்கியரை தோற்றுவித்தவர். இந்த சாளுக்கிய மரபை வளர்ச்சி அடைய செய்தவர், நம்ம மக்கள்லாம் நல்லா இருக்கணும், அந்த மரபு வளர்ச்சி அடைய யார் சப்போர்ட்டா இருந்தானா ஜெயசிம்மன் மற்றும் ராமராயா. ஜெயசிம்மன் சொல்லலாம், ஜெயசிம்மனும் ராமராயா வளர்ச்சி அடைய செய்தவர்கள். இவங்களில் சிறந்தவர் யாருன்னா 2 புலிகேசி, முற்கால மேலை சாளுக்கியர்களின் சிறந்த அரசர் 2 புலிகேசி. கடைசி அரசர் யாருன்னா 2 கீர்த்திவர்மன், ஓகேங்களா? இந்த டைட்டில்லன்னு உங்களுக்கு டிஎன்பிசி மற்ற எக்ஸாம்ல க்வெஸ்சன்ஸ் எப்படி அதிகமாக கேட்குறான்னா தோற்றுவித்தவர், சிறந்தவர், கடைசி அரசர், அவரை தோற்கடித்தவர் யாரு, இவங்க காலத்தில் கட்டின கோவில்கள், இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற க்வெஸ்சனு. இந்த டைட்டில் படிக்கிறப்பையும் முதல் சிறப்பானவர் கடைசி நாம ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகே? அப்போ இதில் ஃபர்ஸ்ட் 1 புலிகேசி, சிறந்தவர் 2 புலிகேசி, கடைசி யார்னா 2 கீர்த்திவர்மன், வளர்ச்சியடைய செய்தவர்கள் ஜெயசிம்மன் ராமராயா. இந்த முற்கால மேலை சாளுக்கியர்கள் எந்த பகுதியில் ஆட்சி பண்ணானா பீஜப்பூர் மாவட்டத்தில், இவங்களுடைய தலைநகரம் வாதாபி, இது எந்த பகுதியை சேர்ந்ததுன்னா கர்நாடகா ஆந்திரா இந்த பகுதியில் தான் இவங்க ஆட்சி செஞ்சாங்க.
இந்த சாளுக்கியர்கள்ல யாரெல்லாம் அரசர்கள் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்தவர் யாருன்னா முதலாம் புலிகேசி. அடுத்தது இவரது மகன் வருவாரு முதலாம் கீர்த்திவர்மன். கீர்த்திவர்மன் வந்து ஒரு, அதுக்கு அடுத்தது யார் வரானா மங்களேசன். முதலாம் கீர்த்திவர்மனுடைய மகன் தான் இரண்டாம் புலிகேசி. இவர் வந்து அப்ப ஆட்சி இருக்கும் பொழுது சிறுவயதா இருந்ததுனால கீர்த்திவர்மனுடைய சகோதரர் மங்களேசன் தான் ஆட்சி பொறுப்பேற்றார். அதுக்கப்புறம் மங்களேசனுக்கு அப்புறம் வாரிசுரிமை பிரச்சனை நடந்து யார் வந்துருவார்னா இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசிக்கு அப்புறம் இவரது வாரிசுகள் ஆட்சி செய்வாங்க. யார் யாருனா முதலாம் விக்ரமாதித்தன், வினயாதித்தன், விஜயாதித்தன், இரண்டாம் விக்ரமாதித்தன், கடைசி யாருனா இரண்டாம் கீர்த்திவர்மன். இந்த கடைசி அரசரை தோற்கடித்ததுதான் ராட்டிர கூடர்களில் அரசர் தந்தி துர்கர். ஓகேங்களா? அப்ப முக்கியமான குவெஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இவங்களுடைய தலைநகரம் வளர்ச்சி அடை செய்தவர்கள் இப்ப பார்த்திருக்கோம். இப்ப இதுல முக்கியமான அரசர்கள் அவங்க காலத்துல கைப்பற்றின கோட்டைகள், அவங்க எந்த விஷயத்துல சிறப்பா இருந்தாங்க, அவங்க படையெடுப்புகள் பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப யார பார்க்க போறோம், முதலாம் புலிகேசி. இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 535-566. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சாளுக்கிய அரசர்களுடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா பாடபுத்தகத்திலே பாத்தீங்கன்னா ஒரு 10th ஒரு ஆட்சி காலம் இருக்கும், 11th ஒரு ஆட்சி காலம் இருக்கும். நம்ம ரெண்டையுமே ரெஃபர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப நான் இது பாத்தீங்கன்னா 11th புக் படி பாத்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலம் என்ன கொடுத்திருக்கிறன்னா கிபி 535-566 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணாரு. இவர் தான் வந்து அந்த முற்கால மேலை சாளுக்கியர் வம்சத்துக்கு அடித்தளம் இட்டவர், தோற்றுவித்தவர் யாருன்னா முதலாம் புலிகேசி. இவருக்கு படையெடுப்புகள் செய்வதில் ஈடுபாடாதையும், அதனால இவர் காலத்துல இவர் அஸ்வமேத யாகம் செய்ததாக குறிப்புகள் இருக்கு. அஸ்வமேத யாகம்னா போர்கள் செய்வதற்கு முன்னாடி அந்த போர்களை வெற்றி செய்வதற்காக செய்யக்கூடிய யாகம் தான் அஸ்வமேத யாகம். வெள்ளை குதிரை வச்சு இந்த யாகம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து யாகம் பண்ணி குதிரைகளை விட்டுவிட, ஒரு சில அரசர்கள் வந்து குதிரையை வந்து பலியிடுவாங்க. அந்த அஸ்வமேத யாகம் பாத்தீங்கன்னா வெள்ளை குதிரை வைத்து செய்யக்கூடிய யாகம் தான் அஸ்வமேத யாகம். ஓகேங்களா? இந்த அஸ்வமேத யாகம் செஞ்சுதான் இவர் திக் விஜயத்தை மேற்கொள்வார். திக் விஜயம்னா என்ன அர்த்தம்னா போர்கள் செய்வது. அந்த காலத்து அரசர்கள்லாம் பாத்தீங்கன்னா சிலர் திக் விஜயம் செஞ்சிருப்பாங்க, சிலர் பாத்தீங்கன்னா தர்ம விஜயம் ஈடுபாடு. தர்ம விஜயம்னா போர்கள் செய்ய மாட்டாங்க, திக் விஜயம்னா நிறைய போர்களில் ஈடுபடுவதுதான் திக் விஜயம்னு சொல்றது. அந்த மாதிரி வந்து இவர் யாகம் செய்து திக் விஜயத்தை மேற்கொண்டவர் யாருன்னா முதலாம் புலிகேசி. இவர் வந்து ஒரு ஆதிக்கியவாதி, விரிவாக்கவாதியாகவும் பல்கலை வித்தகர், நிறைய விஷயங்கள்ல திறமை பெற்றவர் தான், பல்கலை வித்தகரா இருந்திருக்கிறாரு. அடுத்தது இவங்களுடைய தலைநகரம் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா வாதாபி. வாதாபில ஒரு சின்ன குன்று மேல ஒரு கோட்டையை அமைத்தவர் யாருன்னா முதலாம் புலிகேசி. நல்ல வலிமையான கோட்டை வந்து இவர் காலத்துல இவர் அமைத்தாரு. அதனால இவர் என்ன சிறப்பு பெயர் சொல்லி அழைத்தாலும் பெருஞ்சிங்கம், பெரும் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முதலாம் புலிகேசி. வாதாபி கோட்டையில் வலிமை மிக்க கோட்டையை வந்து ஏற்படுத்தியவர் தான் இவர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐஹோல் கல்வெட்டுப்படி. ஐஹோல் என்பது ஒரு பகுதி. ஓகேங்களா? கர்நாடகா சேர்ந்தது, கர்நாடகா ஆந்திரா பார்டர். அந்த ஐஹோல்ல கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டுப்படி வந்து இவர் நிறைய படையெடுப்புகள்லாம் செஞ்சிருக்கிறார். யாரு? முதலாம் புலிகேசி. அந்த ஐஹோல் கல்வெட்டுப்படி திக் விஜயம் என்னென்ன படையெடுப்புகள்லாம் செஞ்சிருக்கிறார், திக் விஜயம்னா அவர் செய்த போர்கள் படையெடுப்புகள், என்னென்ன யார் யாரை தோற்கடிச்சிருக்கிறார்னா கடம்பர்கள், மேற்கு கங்கர்கள், மராத்திய சிறுதலைவர்கள், மராட்டியர்களா அப்ப இருந்தாங்க, சின்ன சின்ன அரசர்களாகவும் தலைவர்களாகவும் இருந்தாங்க. அடுத்தது கலிங்கர்கள், கோசலர்கள், காஞ்சிபுரத்தின் மீதும் படையெடுத்திருக்கிறார். நம்ம தென் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கிறார் யாருன்னா புலிகேசி. அடுத்தது கொங்கணத்துல கடற்படை, அங்க பெரிய கடற்படை இருந்தது, அதையும் யாரு தோற்கடித்திருக்கிறார்னா முதலாம் புலிகேசி. இதெல்லாம் வந்து ஐஹோல் கல்வெட்டுப்படி இவருடைய திக் விஜய படையெடுப்புகள். அடுத்தது பாத்தீங்கன்னா கலை ஈடுபாடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், இசை ஓவியத்தில் ஈடுபடா இருந்தது. இவருக்கு சப்போர்ட்டா இவருடைய மனைவியும் கூட இருந்தாங்க. இவருடைய மனைவி யார்னா துர்லபா மகாதேவி. முதலாம் புலிகேசியுடைய மனைவியும் கலை ஈடுபாடு கொண்டவங்க, இவருக்கும் உறுதுணையா இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இலக்கிய புலமையும் பெற்றிருந்தாரு. இலக்கியங்கள்லாம் படிப்பது, இலக்கியங்கள் காவியங்கள் படிப்பதில் இவருக்கு ஈடுபாடு அதிகம். ராமாயணம், மகாபாரதம் போன்ற இலக்கியங்கள்லாம் வந்து நல்லா கற்று தேர்ந்தவர் யார்னா முதலாம் புலிகேசி. ஓகேங்களா? இப்ப முதலாம் புலிகேசி பார்த்திருக்கோம். இதுல முக்கியமான க்வெஸ்சன் நமக்கு எதுனா,
வாதாபியில வலிமை மிக்க கோட்டை அமைத்ததுனால இவருக்கு என்ன சிறப்பு பேர் கிடைச்சதுன்னா பெருஞ்சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். இவருடைய படையெடுப்புகள் பத்தி அந்த காலத்துல இவரு என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அஸ்வமேத யாகம் செய்திருக்கிறார். ஓகேங்களா? இப்ப முதலாம் புலிகேசிக்கு அடுத்தது யார் வர்றாருன்னா அவரது மகன் முதலாம் கீர்த்திவர்மன். முதலாம் கீர்த்திவர்மனோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 566-594 புலிகேசியுடைய மகன். இவர் கட்டின அந்த வாதாபி கோட்டையை வலிமைமிக்க கோட்டையாக மாற்றியவர் யாருன்னா முதலாம் கீர்த்திவர்மன். பேரரசுகள்ல நிறைய விரிவாக்கம் செய்தாரு, அதனால நிறைய படையெடுப்புகள்ல யார் மேற்கொண்டார்னா கீர்த்திவர்மன். நாலர்கள், கொங்கண மௌரியர்கள், கடம்பர்கள் இவங்களெல்லாம் தோற்கடித்து வங்காளம் பீகார் வரைக்கும் யாரு படையெடுத்து போனார்னா முதலாம் கீர்த்திவர்மன். அடுத்தது பாத்தீங்கன்னா இவர் கோவா ஒரு கோட்டையை கைப்பற்றினாரு, ரேவதி தீபா என்றும் அழைக்கப்பட்டார். அந்த பகுதி வந்து ரேவதி தீபா என்ற கோவா கோட்டையை கைப்பற்றியவர். இது ஒரு முக்கியமான கேள்வி. கலை, நிறைய கலைகள் ஈடுபாடு, கோவில்களுக்கெல்லாம் நிறைய புதுப்பிக்க நன்கொடையெல்லாம் கொடுத்தாரு. இவர் கட்டின முக்கிய கோவில் எதுனா இவங்களுடைய தலைநகரம் எது? வாதாபி. வாதாபியில விஷ்ணு குகை கோவில் கட்டியவர். ஓகேங்களா? குகை கோவில் கட்டினவர். அடுத்தது பாத்தீங்கன்னா கீர்த்திவர்மனுக்கு அடுத்தது அவரது மகன் இரண்டாம் புலிகேசி ஆட்சி இருக்கணும். ஆனா இரண்டாம் புலிகேசி வந்து ஒரு சிறுவயது, சின்ன சிறுவனா இருந்ததுனால கீர்த்திவர்மனுடைய சகோதரர் மங்களேசன் ஆட்சி பொறுப்பேற்றார். மங்களேசனுடைய ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 594-609. ஓகேங்களா? இவரும் பேரரசு விரிவாக்கணும், பேரரசு விரிவாக்க கொள்கை கடைபிடித்தார். எப்படியாவது நம்ம பேரரசு விரிவாக்கம் பண்ணணும், நிறைய படையெடுப்பு செய்வாரு, ஒரு சில பகுதிகளை நட்பு வச்சிருப்பாரு, திருமண உறவு வச்சிருப்பாரு. இது மூலியமா தன்னோட பேரரசு என்ன பண்ணார்னா விரிவுபடுத்துறாரு. அடுத்தது குஜராத், கந்தேஷ், மால்வா இந்த பகுதிகள் மேல படையெடுக்கிறாரு. இவர் ஆட்சி செய்துட்டு இருக்கிறப்ப என்ன பிரச்சனை நடக்குதுன்னா வாரிசுரிமை போர் நடக்குது. வாரிசுரிமை போர் யாருக்கு நடக்குதுன்னா முதலாம் கீர்த்திவர்மனுடைய மகன் இரண்டாம் புலிகேசி அவருக்கும் மங்களேசனுக்கும் நடக்குது. தான் தான் தன் அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு யாரு கூட சொல்லணும், தன்னுடைய சிற்றப்பா மங்களேசன் கூட என்ன பண்றாருன்னா வாரிசுரிமை போர் நடக்குது. இந்த இரண்டாம் புலிகேசிக்கு யார் உதவி செய்றாங்கன்னா அவருடைய சகோதரர்கள் விஷ்ணுவர்த்தர் ஒண்ணு, ஜெயசிம்மன். இந்த வாரிசுரிமை போர்ல யார் வெற்றி பெற்றானா இரண்டாம் புலிகேசியுடைய வெற்றி கிடைக்குது. மங்களேசன் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இவரை கொன்றது யாருனா இரண்டாம் புலிகேசி. ஓகேங்களா? அப்ப இப்ப என்ன நம்ம பார்த்திருக்கிறோம்னா முற்கால மேலை சாளுக்கியர்களை தோற்றுவித்தவர் முதலாம் புலிகேசி பார்த்தோம். அவருக்கு அப்புறம் அவரது மகன் முதலாம் கீர்த்திவர்மன். கீர்த்திவர்மனுடைய சகோதரர் யார் வர்றாருன்னா மங்களேசன். வாரிசுரிமை போர் நடக்குது. இந்த போர்ல யாரு வெற்றி பெற்றானா இரண்டாம் புலிகேசி வந்து வெற்றி பெற்றார். இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாருன்னா இரண்டாம் புலிகேசி. இப்ப லாஸ்டா என்ன பார்த்தோம்னா முற்கால மேலை சாளுக்கியர்கள்ல முதலாம் புலிகேசி பார்த்தோம், அதுக்கப்புறம் முதலாம் கீர்த்திவர்மன், அடுத்தது அவருடைய சகோதரர் மங்களேசன். மங்களேசனுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னா வாரிசுரிமை போர் நடந்தது. இந்த வாரிசுரிமை போர்ல வந்து யார் வெற்றி பெற்றோம்னா இரண்டாம் புலிகேசி வந்து வெற்றி பெற்றார். இப்ப யாருடைய டீடைல்ஸ் பார்க்க போறோம்னா இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசி இப்ப இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சாளுக்கியர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க சேரர், சோழர், பாண்டியர்கள் கூட எப்பயுமே நட்புறவு வச்சிருப்பாங்க, அதிகமா போர் செய்யவே மாட்டாங்க. பல்லவர்கள் கூட எனிடைம் என்ன பண்ணுவாங்க, போர் புரிஞ்சிட்டே இருப்பாங்க. சேரர், சோழர், பாண்டியர்களுடன் நட்புறவு, திருமண உறவு, பல்லவர்களுடன் பாத்தீங்கன்னா போர் புரிஞ்சிட்டே இருப்பாங்க. இப்ப இரண்டாம் புலிகேசி இவரோட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 609-642. இவருடைய காலத்துல முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் பல்லவ அரசர்களுடன் போர் புரிந்தவர். அடுத்தது இவருடைய காலத்துல யார் வருகை புரிந்தானா சீன பயணி யுவான் சுவாங். இந்த ரெண்டு க்வெஸ்சன் ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. இவரை தோற்கடித்து கொன்றதும் யாருன்னா பல்லவ அரசர் முதலாம் நரசிம்மவர்மன். ஓகே, இப்ப இவர் பாத்தீங்கன்னா புலிகேசி கங்கர்கள், மாலவர்கள், கூர்ஜரர்கள் இவங்களை எல்லாத்தையும் தோற்கடித்து அவங்களுடைய பகுதிகளை கைப்பற்றியவர் புலிகேசி. அடுத்தது பாத்தீங்கன்னா வடஇந்தியால ரொம்ப நல்ல ஒரு பேரரசரா சிறப்பா ஆட்சி செய்தவர் யாருன்னா ஹர்ஷவர்தனர். ஓகேங்களா? அவர் வந்து தானேஸ்வரம் தலைமையிடமா கொண்டு ஹர்ஷவர்தனர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அவர் மேல படையெடுத்தாரு. எந்த ஆண்டுனா கிபி 637 ஹர்ஷர் மீது படையெடுத்து இரண்டாம் புலிகேசி வெற்றி பெற்றார். இந்த போர் வந்து நர்மதை போர்னு சொல்லுவாங்க, அந்த நதிக்கரை பகுதியில நடந்ததுனால நர்மதை போர்னு சொல்லுவாங்க. இந்த போர்ல யார் வெற்றி பெற்றதுனா இரண்டாம் புலிகேசி. அதனால இரண்டாம் புலிகேசி என்ன பட்டம் சூட்டி கொண்டார்னா பரமேஸ்வரன் என்ற பட்டத்தை யாரு சூட்டி கொண்டார்னா இரண்டாம் புலிகேசி.
டிஎன்பிஎஸ்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் நிறைய அரசர்கள் மேலே போர் தொடுத்தாரு, சேரர் சோழர் பாண்டியர்கள் கூட இனி நட்புறவு வச்சிருந்தாரு, பல்லவர்களுடன் போர் புரிந்தவர் தான் சாளுக்கிய மன்னர்கள். ஓகேங்களா, அந்த பல்லவ மன்னர் யாருன்னா காஞ்சிபுரம் பகுதியில் இருந்தவர் யாருன்னா முதல் நாள் மகேந்திரவர்மர். மகேந்திரவர்மனை பார்த்தீங்கன்னா புல்லலூர் நிறைய பகுதியில் என்ன பண்ணார்னா இவரை தோற்கடித்தார். யாரை தோற்கடிச்சிட்டார்னா முதலாம் மகேந்திரவர்மன் தோல்வியடைந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்லவர்கள் காலத்தில் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அப்புறம் அவரது மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றார். நரசிம்மவர்மன் என்ன பண்ணார்னா தன் தந்தையை தோற்கடித்ததுக்காக என்ன பண்ணார்னா அந்த பழி வாங்கணும் அந்த எண்ணத்தோடையே யாரை தோற்கடித்தார்னா இரண்டாம் புலிகேசியை. ஓகேங்களா, இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா முதலாம் மகேந்திரவர்மனை தோற்கடித்தது இரண்டாம் புலிகேசி. அடுத்த விஷயம் என்னன்னா இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்து கொன்றது யாருன்னா முதலாம் நரசிம்மவர்மன். இந்த நரசிம்மவர்மன் யாருன்னா மகேந்திரவர்மனுடைய மகன்டா முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா, இவருக்கு முதலாம் நரசிம்மவர்மனுக்கும் யாருக்கும் போர் நடக்குதுன்னா இரண்டாம் புலிகேசிக்கும் போர் நடக்குது. மணிமங்கலத்தில் இரண்டு முறை போர் நடக்கும், அடுத்தது வாதாபி, இறுதியாக வாதாபி என்ற பகுதியில் இரண்டாம் புலிகேசி தோற்கடித்து கொல்லப்பட்டார். அதனால் நரசிம்மவர்மன் என்ன பட்டம் சூட்டி கொண்டார்னா வாதாபி கொண்டால். இது நம்ம பல்லவர்களில் ஒரு டைம் நம்ம சொல்லுவோம், இந்த இடத்துல இதை மென்ஷன் பண்ணிக்கோ, முதலாம் நரசிம்மவர்மன் இரண்டாம் புலிகேசியை தோற்கட்டி கொன்றதனால என்ன பட்டம் சூட்டி கொண்டார்னா வாதாபி கொண்டான் என்ற பட்டம். எந்த ஆண்டு இறந்தார்னா கிட்ட 642 இரண்டாம் புலிகேசி இறப்பு. அடுத்தது இரண்டாம் புலிகேசி காலத்துல யார் வருகை புரிந்தானா சீன நாட்டில இருந்து இவான் சுவாங் வந்து வருகை புரிந்தார். இவர் பௌத்த மனங்கள் புத்தர் வாழ்ந்த இடங்கள் அவங்களுடைய மனங்கள் தலங்கள்லாம் பார்க்க யார் வந்தார்னா இவான் சுவாங் வருகை புரிந்தார். இந்த இவான் சுவாங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வடஇந்தியால ஹர்ஷருடைய அவருடைய இதுலயும் வருகை புரிந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்லவர்கள் ஆட்சி காலத்திலே வந்திருப்பாரு. நம்ம தமிழ்நாடு பகுதியிலும் காஞ்சிபுரம் நிறைய பகுதிகளுக்கும் யார் வந்திருக்கிறார்னா இவான் சுவாங். அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசி ஒரு சில படையெடுப்புகளும் இருக்கு. என்ன படையெடுப்புனா எலிஃபண்டா நகரில் பூரி என்ற பகுதியை தாக்குதல் செய்தார். இந்த எலிஃபண்டா எந்த பகுதியில் இருக்குன்னா மும்பையினுடைய தீவு பகுதி. ஓகேங்களா, அந்த எலிஃபண்டா நகரை தாக்கி பூரி என்ற பகுதியை தாக்குதல் நடத்தி அந்த பகுதியையும் கைப்பற்றினார். அடுத்தது பார்த்தீங்கன்னா குணாலா என்ற ஏரி கரையில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு குண்டிங்கள் அப்படின்னு ஒரு பிரிவினர் இருந்தாங்க. அந்த குணாலா ஏரி கரையில் அவங்களையும் அந்த பகுதியில் தோற்கடித்தார். யார் இந்த தாக்குதல்லாம் செய்தார்னா இரண்டாம் புலிகேசி. இப்போ இரண்டாம் புலிகேசியில் நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா இரண்டாம் புலிகேசி தோற்கடித்த பல்லவ மன்னர் கேட்டால் முதலாம் மகேந்திரவர்மன், இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்து அவரை கொன்றதுன்னு கேட்டானா யார்னா முதலாம் நரசிம்மவர்மன். ஓகேங்களா, அடுத்தது ஹர்ஷரை தோற்கடித்ததுனால இரண்டாம் புலிகேசி எந்த பட்ட பெயர் சூட்டி கொண்டார்னா பரமேஸ்வரன் என்ற பட்டம். புலிகேசியுடைய இறப்பு பார்த்தீங்கன்னா கிபி 642 இதெல்லாம் நடைபெற்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசிக்கு அப்புறம் திறமையற்று காணப்பட்டதுனால இவங்களுடைய பகுதி ஒரு 13 காலம் பல்லவர்களுடைய கட்டுப்பாட்டு கீழே இருந்தது. மீண்டும் சாளுக்கியர்கள் அந்த பகுதி வாதாபி பகுதியெல்லாம் கைப்பற்றி இவருடைய வாரிசுகள் ஆட்சி செய்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இரண்டாம் புலிகேசிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போறோம்னா 13 காலம் கிடைத்து இவருடைய வாரிசுகள் வராங்க முதலாம் விக்ரமாதித்தன். இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 655 வரைக்கும் 685 வரைக்கும் யார் ஆட்சி பண்றாருன்னா முதலாம் விக்ரமாதித்தன். இவர் நிறைய போர்கள்லாம் வெற்றி பெறாரு. வாதாபி பகுதியை பல்லவர்கள் கிட்ட இருந்து மீட்டு மீண்டும் அங்க என்ன பண்றாருன்னா சாளுக்கியர்கள் ஆட்சி ஏற்படுத்துறாரு. இவர் நிறைய போர்கள் வந்து வெற்றி பெற்றதுனால என்ன பட்டம் சூட்டி கொண்டார்னா ராஜமல்லர். ராஜமல்லர் என்ற பட்டம் சூட்டி கொண்டவர், பிறகு ராஜமல்லர் என்றும் தன்னை அழைத்து கொண்டவர் அப்படின்னு கேட்டால் யாரோ சொல்லணும்னா முதலாம் விக்ரமாதித்தன். அடுத்தது இவருக்கு நிறைய போர்கள் செய்வது பார்த்தீங்கன்னா பிரியம் அதிகமாக இருக்கும். போர் பிரியராக இருந்ததுனால இவர் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ரணரசிகர். ரணரசிகர் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் விக்ரமாதித்தன். அப்படின்னா போர்கள் விரும்புபவர் என்று பொருள். ஓகேங்களா, ரணரசிகர். அடுத்தது இவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரமாதித்தனுக்கு அடுத்தது அவரது மகன் ஆட்சி பொறுப்பேற்கிறார் வினயாதித்தன். ஆட்சி காலம் 680 to 696. இவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குடையும் போர் செய்வார். சேரர் சோழர் பாண்டியர்கள் பல்லவர்கள் எல்லாருக்குடையும்
படையும் நிறைய போர்கள்லாம் செய்வாரு. வடநாடு வரைக்கும் இவருடைய படையெடுப்பு காணப்பட்டது. அடுத்தது இவருக்கு வினயாதித்தனுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் இவரது மகன் வராரு விஜயாதித்தன். இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 696 733 வரைக்கும் ஆட்சி பண்ணாரு. இவர்கள் வந்து போர்கள் செய்வது இவருக்கு விருப்பம் இல்லை. ஒரு அமைதியான ஆட்சியை நம்ம ஏற்படுத்தணும், மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படின்னு யார் விருப்பப்பட்டார்னா விஜயாதித்தன். இவர் பார்த்தீங்கன்னா பட்டடாக்கல்ல சங்கமேஸ்வரர், பட்டடாக்கல் பகுதியும் இருக்கு, அங்க சங்கமேஸ்வரர் ஆலயத்தை ஏற்படுத்துறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் பல்லவர்கள் கூட போர் புரிந்திருக்கிறாரு. அந்த பல்லவர்கள் கூட நடந்த போர்ல வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. அதை பற்றி எந்த கல்வெட்டுல சொல்லியிருக்கிறாங்கன்னா உள்சாலா கல்வெட்டுல பார்த்தீங்கன்னா விஜயாதித்தருக்கும் பல்லவ மன்னர் பரமேஸ்வரவர்மனுக்கும் போர் நடந்தது. இதுல யாரு வெற்றி பெற்றார்னா விஜயாதித்தர். பல்லவ மன்னர் பரமேஸ்வரவர்மன் தோற்றுவாரு. இந்த தகவல் எந்த கல்வெட்டுல இருக்குன்னா உள்சாலா கல்வெட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம அமைப்பு முறை வந்து மேம்படுத்தின வாதாபி சாளுக்கிய மன்னர் இவர். ஓகேங்களா, கிராம பஞ்சாயத்து அமைப்பு ஏற்படுத்தி அதில் தலைவர்கள்லாம் நியமித்து அதிகாரிகள்லாம் நியமனம் செய்து அந்த அதிகாரிகளுடைய உரிமைகள் கடமைகள் மக்களுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணும் பொறுப்புகள் தரணும் இவருடைய கடமை பொறுப்பு உரிமைகள்லாம் பார்த்தீங்கன்னா யார் தொகுத்து கொடுத்தார்னா விஜயாதித்தர். அப்போ கிராம பஞ்சாயத் இவருடைய காலத்தில் நடந்திருக்கு. அடுத்தது இவரது மகன் யார் வரார்னா இரண்டாம் விக்ரமாதித்யர். ஆட்சி பார்த்தீங்கன்னா கிபி 736 746 வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. இவரும் வந்து அதிக படையெடுப்பை விரும்ப மாட்டாரு. ஒரு நல்ல நீதிமான், நேர்மையானவர், மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசராக இருந்தார். ஒரு சில முக்கிய படையெடுப்புகள் மட்டும் மேற்கொண்டாரு. அதனால இவருடைய படையெடுப்பு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்கப்பூர்வ படையெடுப்பு. ஏன்னா தேவையற்ற பகுதிகளாக கைப்பற்ற மாட்டாரு. படையெடுப்பு நடைபெற்றே ஆகணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் இவர் படையெடுப்பு செய்வார். அதனால இவருடைய படையெடுப்புகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆக்கப்பூர்வ படையெடுப்பு. இவருக்கு பிறகு வந்தவர் யாருன்னா இரண்டாம் கீர்த்திவர்மர். இவர் தான் முற்கால மேலை சாளுக்கியர்களில் கடைசி அரசர் யார்னா இரண்டாம் கீர்த்திவர்மன். இப்போ 746 753 வரைக்கும் ஆட்சி பண்ணாரு. இவர் நல்ல போர்கள் திறமை பெற்றதுனால இவரை என்னன்னு சொல்லி அழைப்பாங்கன்னா அரசர்களுக்கு இடையே சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர். பெருஞ்சிங்கம் ஒன்று நம்ம படித்தோம். பெருஞ்சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா முதலாம் புலிகேசி. அரசர்களுக்கிடையே சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா இரண்டாம் கீர்த்திவர்மன். பல்லவர்கள் கூட நிறைய போர் புரிந்தாரு. தனக்கு கீழே நிறைய ராட்டிர குடர்களை பணியில் அமர்த்தினாரு. இவருடைய முக்கிய ராட்டிர அலுவலர் யாருன்னா தந்தி துர்கர். இந்த தந்திதுர்கர் என்ன பண்ணார்னா இவரோட ஆட்சி வந்து சிறப்பாக இல்லைன்னு என்ன பண்ணிட்டார் இந்த தந்திதுர்கர் கிளர்ச்சிகள்லாம் நிறைய ஏற்படுத்தி என்ன பண்ணிட்டாரு தந்திதுர்கரை இரண்டாம் கீர்த்திவர்மனை கொன்றுவிட்டு சாளுக்கியர்களை தோற்கடித்து அந்த பகுதியில் எந்த மரபை ஏற்படுத்தினார்னா ராட்டிர கூட மரபுகள் ஏற்படுத்தினார். இரண்டாம் கீர்த்திவர்மன் தான் முற்கால மேலை சாளுக்கியர்களின் கடைசி அரசர். இவரை தோற்கடித்தது கொன்றது யார்னா இவருடைய அலுவலர் ராட்டிர கூட மரபை சேர்ந்தவர் தந்திதுர்கர். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா முற்கால மேலை சாளுக்கியர்கள் பார்த்துருக்கோம். இதை தோற்றுவித்தவர் முதலாம் புலிகேசி. இதை வளர்ச்சியடைய செய்தவர் ஜெயசிம்மரும் ராமராயாவும். சிறந்தவர் யாருன்னா இரண்டாம் புலிகேசி. இதில் நம்மளோட டிஎன்பிசியில் அதிகமாக குவஷன் பார்த்தீங்கன்னா இரண்டாம் புலிகேசிலேருந்து ரிப்பீட்டடாக குவஷன் கேட்பாங்க. அதனால இதை முக்கியமாக படிச்சுக்கோங்க. அடுத்தது இதில் கடைசி அரசர் யாருன்னா இரண்டாம் கீர்த்திவர்மன். இவரை தோற்கடித்தது தந்திதுர்கர். இதோட முற்கால மேலை சாளுக்கியர்கள் முடிஞ்சிருச்சு. இந்த பகுதியில் யார் ஆட்சி செய்கிறான்னா ராட்டிர குடர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணுவோம்னா பிற்கால மேலை சாளுக்கியர்கள் கீழே சாளுக்கியர்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.